Taste the Daily. அதிவீர ராமபட்டி எதிர்க்கட்சி தலைவர் எந்த மேடைகளில் இருந்தாலும் அதிமுகவோட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. ஸ்டிக்கர் அரசு, எங்க நாங்க பெத்த பிள்ளைக்கு நீங்க பேர் வச்சுக்கிறீங்களே அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் ஏன் இவ்வளவு கடுமை சார்? ஏன் கடுமைன்னா, புதிய திட்டங்கள் இதுவரைக்கும் அவர்களால் எந்த திட்டமும் அறிவிக்கப்படலை. அப்படி அவர்கள் கொண்டு வருகிற திட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு சாதாரண ஒரு கட்டிடத்தை கட்டி விட்டு அதில் அவங்களுடைய பெயரை பெரிய அளவில் எப்படி பொறிக்கிறது, அந்த மாதிரியான வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. இன்னொரு உதாரணத்துக்கு, நீங்கள் இந்த தலைப்பில் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அம்மா உணவகத்துக்கு போட்டியாக கலைஞர் உணவகம். நீங்கள் அம்மா உணவகத்தை இன்றைக்கு அதை சரியாக நிர்வகிக்காமல் அதை தரத்தை குறைஞ்சு போகிற அளவு செஞ்சிட்டீங்க. ஆனால் கருணாநிதி உணவகம் உங்கள் கலைஞர் பேரில் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா, மக்களுக்கு எதெல்லாம் பயன் தருமோ அதை செய்யவே மாட்டாங்க சார். ஏதோ அங்கே போனோமா தெருவில் நாலு பேர் பார்த்தா அவங்க கருணாநிதிங்கிற பேர் வெளியே தெரிகிற மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டணும். இப்போது உள்ள டெக்னாலஜிக்கு கையடக்கத்தில் உலகத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிற போது பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டி உங்கள் பேர் மட்டுமே போட்டு வைக்கிறீங்களே, அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் போகுதே, அதனால் என்ன பயன் அப்படிங்கிற இந்த பணங்கள் எல்லாம் உத்வேகமாக முன்னெச்சரிக்கையாக அடுத்தடுத்த திட்டங்கள், மக்கள் நல திட்டங்களுக்கு செலவழிக்கப்பட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும், அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் இன்றைக்கி அவ்வளோ காட்டமாக சொல்கிறதுக்கான காரணம். ஏன்னா, நீங்கள் இப்போது சேலம் தலைவாசல் அந்த பூங்கா எடுத்துக்கோங்க, கால்நடை பூங்கா கட்டி எல்லாம் முடிக்கப்பட்டு ஆசியாவிலேயே பெரிய பூங்காவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அமெரிக்காவில் போய் இப்படி ஒன்று இங்கே கொண்டு வரணும்னு நினச்சார், அதை நிறைவேற்றியவர் எடப்பாடியார். அப்படிப்பட்ட ஒரு பூங்காவை திறக்க விடாமல் நீங்கள் பண்ணிகிட்டு தடை போட்டுக்கிட்டுருக்கீங்கல்ல, அதை விட உங்கள் அப்பாவுக்கு 475 கோடியில் இங்கே சோழிங்கநல்லூரில் பன்னாட்டு வணிக முனையம் தேவையா? இப்போ ஒரு திட்டம் விவசாயிகளுக்கு பயனடையக்கூடியது டே டு டே அஃபேர்ஸில் ஒரே ஒரு கால்நடை 40 லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்க வேண்டிய ஆராய்ச்சி செய்ய வேணும், அதை தொடங்கப்படணும், அது எவ்வளோ ஒரு முனைப்பு. அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி கட்டிக்கிட்டு இருக்கீங்களா, நடுக்கடலில் பேனா வைக்கலாமான்னு அதுக்கு நிதி ஒதுக்க போயிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ உங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது சார்? எப்படி இருக்கு தன்னுடைய தந்தையின் பெயரை ப்ரொமோட் பண்ணோம், திமுக கட்சியினுடைய தலைவராக இருந்தார், இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு போதே ஒழிய ஒரு விவசாயி ஒரு அந்த ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை போங்கன்னா ஒட்டுமொத்த தெற்கு ஆசியாவுக்கே அது கால்நடை துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்யக்கூடிய திட்டம் இல்லையா அது? ஆனா இதற்கு தான் திமுக தரப்புல இருந்து பதிலாம் சொல்றாங்களே, நீங்களும் தான் வந்து பெயர் வச்சீங்க அப்படின்லாம் சொல்றாங்களே சார். பெயர் வச்சது இப்போ வலி அம்மா சிமெண்ட்டுங்கிறது இன்னைக்கு நிறுத்தினீங்க. இன்னைக்கு சிமெண்ட்டினோட விலை என்ன? அம்மா சிமெண்டாக இருக்கிற போது அங்கே தங்குதடையின்றி அந்த சிமெண்ட் கிடைச்சதில்ல, இன்றைக்கு சிமெண்ட்டோட விலை இருக்கிறதுனால, இன்னும் சொல்ல போனால் திமுகவோட தொடர்புடைய பல குடும்பங்கள் அந்த தொழில் செய்கிறதுனால அந்த திட்டத்தை முடக்கிட்டீங்கன்னு மக்கள் பேசுகிறாங்கல்ல. அப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு திட்டத்திலும் மிகப்பெரிய ஆதாயம் வேற யாருக்கோ தானே போகுது. அந்த திட்டத்தின் பெயரை மட்டும் நீங்கள் மாற்றவில்லை, அதனுடைய உண்மைத்தன்மை செயல்தன்மை பயன்பாட்டையும் முடக்கிறீங்களே, அதுதான் அந்த அந்த ஒரு அதை முடக்கறதால அவங்களுக்கு என்ன சார் லாபம்? ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, எல்லாமே மக்களுக்கு பயனளிக்க கூடியது, அந்த மக்களுக்கு பயனளிக்க கூடியதை நிப்பாட்டுனாங்கன்னா பாதிக்கப்படுறது யாரு? நிச்சயமா மக்கள் தானே. நல்ல கேள்வி. அப்ப மக்கள் வந்து இவங்களுக்கு எதிரா தானே இருப்பாங்க, அதை கூட யோசிக்க மாட்டாங்க. நிச்சயமா சார். அதாவது இப்போ ஒரு அதிமுக ஆட்சி அப்படிங்கிறது முதலமைச்சராகவே இருந்து கொண்டு அதிமுக ஆட்சி செய்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது சார். அதிமுகவினுடைய திட்டங்கள் அமரத்துவம் பெற்று ஒவ்வொரு மனிதனுடைய வீட்டிலும் அவனுடைய பொழுதிலும் நேரத்திலும் அம்மா உணவகமாக சத்துணவாக மாணவர்களுக்கு மடிக்கணினியாக இப்படி தாலிக்கு தங்கமாக அது இல்லாத இடமே இல்லை சார். அப்போ அந்த எண்ணத்தை உடைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் மாற்றா அதே அளவு வீச்சுள்ள அதே அளவு உண்மையுள்ள ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா? நான் இல்லை, இந்த வைத்தறிச்சல தான் நம்ம அவங்ககிட்ட கேட்குறோம், நல்ல திட்டங்களை நிறுத்துறீங்களப்பா. அதாவது அந்த 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 ஒரு திட்டத்தினுடைய அமரத்துவங்கிறது எப்படி சார் தெரியும்? அது மக்கள் தொடர்ந்து பயன்பட தானே தெரியும். அப்போ அப்படிப்பட்ட திட்டங்களை முடக்கக்கூடிய முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்லும் பொழுது, முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ எந்த மேடையில் போனாலும் எங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, காழ்ப்புணர்ச்சியில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்களே. அவங்க மட்டும் இல்லை, அந்த திமுகவினுடைய அந்த நாளேடே என்ன சொல்லுது, அம்மா உணவகம் போன்ற திட்டங்களை அது செயல்படாத திட்டங்கள், ஒன்றுக்கும் உதவாத திட்டங்கள்னு அந்த நாளேடு சொல்லியிருக்குன்னா அவங்களுடைய சிந்தனையில் எவ்வளவு கொடூர தன்மை இருக்குன்னு பாருங்கள் சார். அம்மா உணவகத்தை பல நாடுகள் பல மாநிலங்கள் பல தேசங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறது, இன்னும் கொண்டாடுகிறது. அப்படிப்பட்ட திட்டத்தை நீங்கள் குறை பழித்து சொல்லக்கூடிய அந்த திமுக நாளேடுனா அவர்கள் மனதும் செயல் முழுவதுமே வந்து நல்ல திட்டம்,
அது ஆதி நல்ல திட்டத்தை நீங்க கொண்டு வர முடியலன்னா அது நாங்க எங்க தப்பு கிடையாது ஐயா. நாங்க கொண்டு வந்த திட்டத்தை, நல்ல திட்டத்தை, அம்மா உணவகம் போன்ற அமரத்துவம் பெற்ற திட்டத்தை நீங்க கெடுக்கிறீங்கன்னா அப்போ யார் சிந்தனையில் குறைபாடு, யார் மக்கள் நலன் சார்ந்து யோசிக்கவில்லை, அப்போ யார் உங்களுடைய பெயரை கருணாநிதி பெயரை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவே நீங்கள் ஆட்சி செஞ்சீங்கன்னா மக்கள் பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களா, கவலைப்பட மாட்டீங்களா? இன்றைக்கி போய் நீங்கள் சேலத்தில் கோவையில் போய் துணை முதல்வர் போய் திறந்து வச்சுட்டு வர்றாரு, உதயநிதி ஸ்டாலின் 750 கோடி ரூபாயில் பில்லூர் 3வது கூட்டு குடிநீர் திட்டம் யார் ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் போட்டது, 750 கோடி ஆத்துப்பாலம் உக்கடம் ஆத்து வரையிலான மேம்பாலம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது, 114 கோடியில் கோவை ஐடி பார்க் அதிமுக கொண்டு வந்தது, ஸ்டாலின் போய் திறந்து வச்சாரு, நீலகிரி மாவட்டத்தில் ஆராசா இருந்தார் நான் எம்பின்னு பண்ணியிருக்காரா? அந்த நீலகிரி மாவட்டத்துக்கு மக்களுக்கு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்து கட்டடத்தை கட்டி முடித்தது அதிமுக, திறந்து வச்சது திமுக ஸ்டாலின், உங்கள் பேரில் ஸ்டிக்கர் ஒட்டினா அது ஆயிருமா? அதை கொண்டு வருவதற்கு எவ்வளவு பிரயோஜனப்பட்டிருக்கும் தெரியுமா? அதே மாதிரி நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம் சார், ஒவ்வொரு திட்டத்திற்குள்ளும் ஆத்மாத எத்தனை சட்டக்கல்லூரி திறந்து வச்சிருக்கீங்க யார், அந்த சட்டக்கல்லூரியை கொண்டு வந்தது யார், அந்த கட்டிடத்துக்கு நிதி ஒதுக்கியது யார் சார், எத்தனை கலைக்கல்லூரிகள் போய் திறந்து வச்சீங்களே? அப்ப திமுக எதுவுமே பண்ணலையா? நாங்க தான் நம்பர் ஒன் மாநிலம், மற்ற மாநிலங்கள் எல்லாத்தையும் விட நாங்க தான் நம்பர் ஒன், எங்களை பார்த்துதான் மற்ற மாநிலங்கள்லாம் எங்களுடைய மாடலை எடுத்துக்கிறாங்கன்னு மேடைக்கு மேடை சொல்றாங்களே, அப்ப அதெல்லாம் பொய்யா? அப்படி சொல்றாங்கல்ல சார், நான் இந்த டிபேட்ல சேலஞ்ச் பண்ணுவோம், ஏன் தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தினீங்கன்னு கேட்போம், ஐயா நிதி பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க, ஏன் மடிக்கணினி இன்னும் கொடுக்கலன்னு கேளுங்க, ஐயா நிதி இல்லையா சங்கடத்தில் இருக்கோன்னு சொல்லுவாங்க, சங்கடத்திலையும் நிதி இல்லாமலும் இருக்கிற ஒரு மாநிலம் எப்படி நான் தமிழ் இந்தியாவுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? அது என்ன ஏதோ செய்திக்கு காமெடியா? எந்த திட்டத்தில் நீங்கள் முன்னுதாரணம், எந்த திட்டத்தில் நாங்கள் முதலிடம் சொல்லுங்க, தொழில்துறையில் முதலீடு இருப்பதில் பின்னாடி போயிருக்கீங்க, ஆனால் வெளியே பேசுறது நாங்கள் வழங்கிய திட்டத்தை சொன்னால் மாளாது, சொல்லுங்க ஐயான்னா இல்லை சொல்ல நேரம் பத்தாது, என்ன திட்டம் அப்படி சொல்லணும் இல்லையா? அப்போ பட்டியலிட முடியாத அளவிற்கு, பட்டியலிடக்கூடிய அளவிற்கு அவர்கள் எந்த ஒரு திட்டத்தையும் தங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரவில்லை. மாறாக மகளிருக்கு 1000 ரூபாய் வேற, ஏன்னா நீங்க தான் எல்லா மேடையிலையும் வந்து அதிமுகவினர் தான் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, எல்லாருக்கும் கொடுக்கல, தகுதி பார்த்து கொடுக்குறாங்க, தகுதி பார்த்து கொடுக்குறாங்க, இப்ப அறிவிச்சிட்டாங்களே ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாத்துக்கும் அடுத்த வருஷத்துல இருந்து 1000 ரூபாய் கொடுப்போம் எலெக்ஷனுக்காக ப்ரோபகண்டா ஆரம்பிச்சிருக்காங்க. ஆசையை எலெக்ஷனுக்காக தானே அது ஆசையை தூண்டுறது சார். சார் நான் இந்த திட்டம் சொல்றேன் இல்லையா, நீங்க ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து குடும்ப தலைவிக்குன்னு சொன்னீங்கல்ல, எத்தனை மாதம் கழித்து கொடுத்தீங்க? கிட்டத்தட்ட 24 மாசத்துக்கு மேல கழிச்சு தானே, ஈரோடு எலெக்ஷன், ஈரோடு 24,000 ரூபாய் ஆக்கி வச்சுட்டு தானே சார் கொடுத்துருக்கீங்க அந்த திட்டத்தை, அதை கூட ஒழுங்கா செய்ய முடியல. அதுவும் அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு எத்தனை பொருட்களின் விலையேற்றம், கட்டணம், ஃபீஸ், முத்திரை கட்டணம், என்னென்ன கட்டணம் சார், தமிழ்நாட்டில் என்னென்ன கட்டணம் சார், ஒண்ணு இல்லை, தன்னுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று பெயர் மாற்றத்திற்கு வைத்திருந்த அந்த கட்டணத்தை கூட பல மடங்கு கூட்டிருக்கீங்கன்னா அப்ப இந்த திட்டங்களை நீங்க கொண்டு வந்தேன்னு சொல்றது என்ன இருக்கிறதா இருக்கு? அதே மாதிரி டாஸ்மாக்ல எத்தனை கோடிக்கு நீங்க வருமானத்தை பெருக்கிருக்கீங்க? அது மட்டும் இல்ல சார், ஒரே ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. அதான், அதாவது இவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்தை தாண்டி இவர்களால் வந்திருக்கிற நல்ல நல்ல விஷயம் இல்லை, கெட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செய்தியை பார்த்தேன் சார், கஞ்சா இவ்வளோ பிடிபட்டுக்கிறதுன்னு வந்திருக்கு, மெத்தப்பட்ட மீன் பிடிபட்டுருக்குன்னு வந்திருக்கு சார், கொக்கைன் பிடிபட்டதுன்னு வந்திருக்கு, இன்றைக்கு பிடி அதாவது குட்கா டன் கணக்கில் பிடிபட்டதாக வந்திருக்கு, பல ஏரியாக்களில் பிடிபட்டதாக வந்திருக்கு சார். இந்த ஒரு செய்தி இவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன கொண்டு வந்தார்கள் என்ற கேள்விக்கு போதை பொருள் நடமாட்டத்தை தவிர ஒரு நல்ல திட்டம் தெரியும் புரியும். நான் திரும்ப வரேங்க, அது வீரராம பண்ணி தொடர்ந்து இதே மாதிரியே இன்னுமே 3.5 வருஷத்துக்கு பிறகும் கூட அதிமுக திட்டங்களுக்கு எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் சொல்லிட்டு இருந்தா மக்களுக்கு எல்லாமே தெரியும், யார் கொண்டு வந்தாங்க, எப்ப வந்தது, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியும். ஏன் சொல்லக்கூடாதா? யாரும் பேசக்கூடாது, எதையும் சொல்லக்கூடாது. வாய்ப்பு சட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா? பேசுவோம் சார், சொல்லுங்க, 1 மணி நேரம் ஷோ, 1.5 மணி நேரம் ஆக்குறேன், திட்டங்களை லிஸ்ட் போடுங்க, உட்காந்து காது குளிர கேப்போம், உண்மையா இருந்தா வர இருங்க. நடைமுறைப்படுத்தினது நாங்க வர இருங்க சார், சட்டத்தை பாத்தீங்களா? இப்ப கூட ஏதாவது ஒரு திட்டத்தை இது வரைக்கும் சொல்லிருக்கீங்க, இதை பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார், அந்த 3 திட்டத்தை தவிர வேற என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. வேணா யோசிச்சு வைங்க, நான் திரும்ப வரேன். அதிவீரம் பண்ணேன், இதே மாதிரியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா மேடைக்கு மேடை எங்களை மாதிரி யாரும் இல்லை, எங்களை மாதிரி ஆட்சி யாரும் இல்லை, எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க, மக்கள் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க.
இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு திட்டத்தை வந்து நாம் உதாரணமாக எடுத்து பார்த்துடலாம் சார். 7.5% இடஒதுக்கீடு எடப்பாடியார் அதிமுக கொண்டு வந்துச்சு மருத்துவ மாணவர்களுக்கு. அதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினச்சிங்க? அது நல்ல திட்டம்தான், நாங்களாக இருந்தால் இன்னும் எய்டட் ஸ்கூலுக்கு 2.5% கொடுத்து 10% ஆக்கிறோம்னு சொன்னீங்கல்ல. கொடுத்தாங்க, வாக்குறுதியிலே கொடுத்தாங்க. இல்லை சொன்னாங்கல்ல சார், இல்லை தேர்தல் சொல்கிறதுல அந்த 2.5% சொல்கிறதுக்கு காசு வேணுமா, பணம் வேணுமா, எதுக்காக அடிப்படை கட்டமைப்பு வேணுமா, அதுக்கு உள்ளந்தானே வேணும், அதை கொடுக்க துப்பு இருந்ததா? அப்போ நாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஏகத்திக்கு போட்டி எகனைக்கு மோகனை பேசக்கூடாது. இந்த 7.5% எய்டட் ஸ்கூலுக்கு 2.5% என்னங்க, அதில் என்னங்க பணமாக இன்வால்வ் ஆயிருக்கு, செயல்படுத்த என்ன துப்பு இல்லையா? அந்த வாக்குறுதி எவ்வளோ நியாயமான வாக்குறுதி! இதுதான் திட்டம், இதை ஆனால் செய்யறதுக்கு மனசு வந்துச்சா? இதுதான் திமுகவோட குணம்னு சொல்கிறேன். இதை விட்டுட்டு இல்லை நீங்கள் 65 ஏங்க பட்ஜெட்டில் கொள்கை விளக்க குறிப்பில் உங்களுடைய அமைச்சர் சொல்கிறாரு வத்திக்கடவு திட்டத்திற்கு எவ்வளோ ரூபா நிதி ஒதுக்கியிருக்குன்னு இதை பார்த்துட்டு சொல்லணும். இது இல்லை, இது இல்லை, ஒவ்வொரு கொள்கை விளக்க குறிப்பிலையும் அதிமுக ஆட்சி காலத்தில் எவ்வளோ நிதி கொடுத்துருக்குன்னு இருக்கு. சும்மா இது ஏனாதான பேச்சு கிடையாது, இந்த திட்டத்தை சார். அதனால தான் அந்த 2.5% சொன்னேன் சார். இந்த நிதியை சொல்லுங்க, அதையும் நீங்க கொள்கை விளக்க குறிப்பில் ஆடிட்டர் ஜெனரல் ஆடிட் பண்ண அக்கௌண்ட்டை பாருங்க, எவ்வளோ பணம் அதிமுக கொடுத்துருக்குன்னு. நீங்க கட்டி முடித்ததற்கான கால நீட்சி லேபர், இதுவும் கொரோனா என்கின்ற ஒரு கொடிய நோய் வந்ததால தான் உங்களுக்கு இந்த கட்டிடங்களை திறக்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைச்சது. இல்லைன்னா அதுக்கும் துப்பு இருந்திருக்காது. அந்த கொரோனாவால் அன்றைக்கு தொழிலாளர்கள் உழைக்க முடியாமல் இருந்ததுனால நீங்க போனீங்களே ஒழிய எந்த நிதி தட்டுப்பாட்டாலும் அந்த திட்டங்கள் நிக்கல சார். புரியுது. சொல்லுவாரு காளிக்கு தங்கம், 2020 எடப்பாடியார் தூத்துக்குடியில பேசும்போது அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் தாலிக்கு தங்கம் எவ்வளவுன்னு பேசியிருக்காரு. செய்தி வேணுமா? அடுத்து திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு வக்கீல் வந்து திட்டம் தொடங்கப்பட்ட 2011 2021 வரை எத்தனை பயனாளிகள் என்பதை ஆர்டிஐல லிஸ்ட் வாங்கி வச்சிருக்காரு. அதனால இந்த திட்டத்தை பூரணத்தை குறித்தோ இது ஏனோதானோ தயவு செய்து பேச வேண்டாம். எந்த விஷயமான புள்ளி விவரமாக பேசினால் நான் குறுக்கீடு செய்ய மாட்டோம். ஆனா ஏனோதானோ பேசினால் இதே உங்க இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன்.